ஸோ இன்னைக்கு டே த்ரீல வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. யாருக்கு மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் வாணியம்பாடிக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் 5 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணோம். முதல் 3 ஓவர் பவர் பிளே பாண்டிச்சேரி இங்கே பேட்டிங், வாணியம்பாடி பவுலிங். ஸோ இங்கே வந்து மேகமூட்டமாக இருக்குது ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு. ட்ரிஸ்லிங் இருக்குது, அதாவது தூரல் விழுந்துட்டுருக்கீங்க. மேபி மழை வரலாம்னு நினைக்கிறேன். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாண்டிச்சேரி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சக்திவேல், வாணியம்பாடி டீமுக்காக ஓப்பனிங் போலர் ஷான். ரைட் ஹேண்ட் இருக்கு அரௌண்ட் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் பால், ஃபுல் பேஸில் ஒரு பால், லோ ஃபுல் டாஸ், நல்ல ஃபீலிங்குங்க, சிங்கிள். பாண்டிச்சேரி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபு. நம்ம மரமங்கலம் ஏசிசி நடத்த டோர்னமெண்ட்டில் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் அவார்டு வாங்கினார். ஒரு மேட்ச்சில் 74 ரன் அடிச்சிருந்தார். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன், லெக் பைல சிங்கிள். தேர்ட் ஒன் ஷஹாட், அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க, கையிலே போயிருக்கு நினைக்கிறேன். ஃபீல்டர் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பந்து போட்டு சக்திவேல் விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ 7 பிரேக் த்ரோ கொடுத்துருக்காங்க இங்கே. வாணியம்பாடி குட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். போன பால் ஒரு டாட் பால், சரி எடுக்கல, ஃபோர்த் பாலிங்க. லாஸ்ட் ஒன் மோர், பேட்டில் பட்டிருக்கு, ஃபாஸ்ட்டாக போகுது பாலு, பவுண்ட்ரி. ஸோ முதல் பவுண்ட்ரி பிரபு அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. இதோட ஃபஸ்ட் ஓவர் முடியுதுங்க. ஒரு ஓவர் முடிஞ்சு பாண்டிச்சேரி 7 ரன் அடிக்காங்க, ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுண்ட்ரி வந்த போதிலும் 7 ரன் தான். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஷான் ஃபஸ்ட் பால் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு, கரெக்டாக 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போகணும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன், யாக்கர் லென்த் மாதிரி வந்தார். டாட் பால் டாட் ஒன், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு இன்ஸ்விங் வேரியேஷன், டாட் பால். ஃபோர்த் ஒன் நல்லா அப்படி ஸ்லோ ஏர் வேரியேஷன், குத்தி உள்ளே திருப்பியிருக்கார் பாலை, டாட் பால் அகெயின். லாஸ்ட் டூ மோர், அகெயின் டாட் பால். பேட்ஸ்மேனோட மைண்டை ரீட் பண்ணி அவர் இறங்கி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி பால் அடித்து போட்டிருக்காரு, நல்ல ஒரு சென்சிபிள் பிளேயிங்க. லாஸ்ட் ஒன் சரியான அடி, அங்கே ஃபீல்டரே இல்லை, மிட் விக்கெட் திசையில் ஒரு மிகப்பெரிய 6. ஸோ இந்த மேட்சோட முதல் 6 ரச்சகன் அவர் பேட்டில் இருந்து நல்ல ஷாட். ரெண்டு ஓவர் முடிஞ்சு பாண்டிச்சேரி டீம் 17 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 17 ரனில் 14 ரன் பவுண்ட்ரிஸ். வாணியம்பாடி டீமுக்காக தேர்ட் ஓவர் போடுறதுக்கு நேதாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீ பால், நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த், பவுன்ஸ் இல்லை, டாட் பால். செகண்ட் ஒன் அகெயின் பாலில் பவுன்ஸ் இல்லை, டாட் பால் அகெயின். இதுவும் ஒரு பவர் பிளே ஓவர்ஸ், பவர் பிளே ஓவர்ஸ் நல்லா போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் பாண்டிச்சேரி டீமோட பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்கோர் போகல, ரிஸ்ட்ரிக் பண்ணிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். டாட் ஒன் அகெயின் டாட் பால், பேஸை யூஸ் பண்ணி தூக்கி விட்டாலே போதும், ரொம்ப மாஞ்சு மாஞ்சில் அடிக்க தேவையில்லை அப்படின்ற இடத்துல பேக் டு பேக் டாட் பால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபோர்த் ஒன் பேட்டில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், லெகம்பர் அவுட் கொடுத்துருக்காரு, டீசெண்டாக பேட்ஸ்மேனை வெளியே போயிருக்காரு. ஸோ மொதல் 3 பால் டாட் பால்ன்ற நிலைமையில் ஃபோர்த்து பால் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் இங்கே ஃபுல் ப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்கோர் வரல. மொதல் 3 ஓவர் பவர் பிளேயர்ஸ் நல்ல ரிசீவ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் நியூ பேட்ஸ்மேன் பாண்டிச்சேரி டீமுக்காக ஒன் டவுனில் செல்வம் வந்திருக்காரு. முதல் பாலே லெக் சைடில் பின்னாடி ஒரு பவுண்டரி வந்துச்சு, அதை சரியாக எடுக்க முடியல. லாஸ்ட் ஒன் சிங்கிள், பவர் பிளே ஓவர் சிங்கிள் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ்க்கு பாண்டிச்சேரி 21 ஆடி இருக்காங்க, 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். 7 ஓவருக்கு 5 பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 பேருக்கு 2 ஓவர் கிடைக்கும். பவர் பிளே ஓவர்ஸில் போட்ட போலரே போடக்கூடாதுன்றக்காக ஃபஸ்ட் ஓவர் போட்ட ஷானுக்கு இங்கே 4th ஓவர் கொடுத்துருக்காங்க. அவர் ஃபஸ்ட் பவர் பிளே ஓவர் நல்லா போட்டிருந்தார். 4th ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் செல்வம், இந்த பக்கம் ஃபஸ்ட் பாலிங்க, ரைட் ஹேண்ட் இருக்குது அரௌண்ட் விக்கெட்லேருந்து, ஹேப்பில் போயிருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போகுது பால், பவுண்ட்ரி. இந்த ஓவரில் முதல் பந்திலேயே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் செல்வம், ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்டிங்க. செகண்ட் ஒன் ஐயோ, அகெயின் ஒரு ஸ்வீட் ஏஜ், கீப்பரால் பிடிக்க முடியாத அளவுக்கு பந்தில் வேகம் இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபீல்டரும் க்ளோஸில் இல்லை, அதன் காரணமாக பின்னாடி
பேக் டு பேக் ஃபோர் பின்னாடியே வந்திருக்கு. ஸ்டார்ட் பால் ஃபீல்டரிங்க மேலே வச்சுட்டாங்க. டாட் பால் நல்ல பால், கரெக்டான இடத்துல போட்டார். நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு பால்ல. டாட் பால் லாஸ்ட் ஒன். இது ஒரு ஒய்டு பாலு, தேவலாம் பேட் அவுட்டான்னு சொல்லலாம். ஐயோ கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த கேட்ச் மிஸ் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஏன்னா அவர் நல்லா பேட்டில் செட் ஆகிருந்தார். இந்த கேட்சை எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ரன் போகிற ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருந்திருக்கும். நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 34, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி. வாணியம்பாடி டீமுக்காக ஃபிஃப்த் ஓவர் போடுறதுக்கு நந்தா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செல்வா ஃபஸ்ட் பால். நல்ல ஒரு லெக் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. லெக் ஸ்பின் வேரியேஷன் பேட்டில் பட்டிருக்கு. டாட் பால் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. சிங்கிள் டாட் ஒன். ஒரு அரைக்குழி பந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போட்டார். பேட் அட்வான்ஸாக போயிடுச்சு. டாட் பால் ஃபோர்த் ஒன் கரெக்டாக அடிச்சிருக்காரு. கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அதையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஓவர் த்ரோ, கரெக்டாக த்ரோவும் அடிக்கல. டூ பாலை குத்தி நல்லா திருப்புறாரு வெளியே. லாஸ்ட் டூ மோர். தவறான அரைக்குழி பந்து, அது ஆறு எங்கேயோ போயிடுச்சு பால். ரொம்ப ரொம்ப தப்பான பால். இவருக்கு தான் போன பால் இங்கே கேட்ச் விட்டார். கேட்ச் பிடிச்சிருந்தா இப்போ இந்த சிக்ஸ் இங்கே இல்லை. நியூ பேட்ஸ்மேன் தான் வந்திருப்பார் உள்ள. லாஸ்ட் ஒன் பால் இன்னும் கொஞ்சம் மேலே போடலாம். நல்ல பால் மேலே போட்டார் சொன்ன மாதிரியே. டாட் பால் அஞ்சு ஓவர் முடிஞ்சு பாண்டிச்சேரி 43 ஆடி இருக்காங்க. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் ஓவர் போடுறதுக்கு நேதாஜி வந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் ரெண்டாவது ஓவர் போடுற ரெண்டாவது போல நேதாஜி. மேட்ச்க்கு இது ஆறாவது ஓவர். ஃபஸ்ட் பால் அரைக்குழி பந்து, ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. செகண்ட் ஒன் நல்ல பால் தான். ஸ்டிக் லைனில் போடாமல் ஆஃபில் போட்டிருந்தாரு. நல்ல பால் பேட்டை விட்டதுக்கே போயிடுச்சு. அங்கே ஃபீல்டர் இல்லை, ஸோ பேக் டு பேக் பவுண்டரிங்க. மொதல் ரெண்டு பாலில் தடவன் சரியான டி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் செம்ம ஷாட். முதல் ரெண்டு பால் பவுண்டரி, இந்த பால் ஆறு மிகப்பெரிய ஆறு ஸ்ட்ரெயிட் திசையில். குட் ஷாட். லாஸ்ட் டூ இந்த ஓவரில் மட்டும் ரெண்டு ஆறு வந்திருக்கு. நல்ல ஷாட். ஸ்டிக் லைனில் வராமல் ஆஃப் லைனில் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் பால் மோர். கீப்பர் க்ளோசிங்க. சரியாக பண்ணல, ஸ்ட்ரெயிட் போயிருக்கு. ஆறு ஓவர் முடிஞ்சு பாண்டிச்சேரி டீம் இங்கே 66 ரன் ஆடிருக்காங்க. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் நாலு ஓவரில் 24 பந்துக்கு 34 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா போட்டிருந்தாங்க போலிங். கடைசி ரெண்டு ஓவர் பிடிச்சி செம்மடி அடிச்சிட்ருக்காங்க. 30 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. 32 ரன் அடிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொதல் மூணு ஓவர் பவர் பிளே சூப்பராக போட்டிருந்தாங்க. பவுலிங்கில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்குது, எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாணியம்பாடி டீமுக்காக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட வந்திருக்கவர் மோலா. ஃபஸ்ட் பால் குட் ஷாட் அடிச்சு போட்டார். ஆஃப் சைடில் அது அப்படியே அள்ளி வெளில போட்டார். செம்மையாக கனெக்ட் ஆகிட்டார் பேட்டிலிங்க. செல்வம் நல்ல ஷாட். ஏப்ல போயிருக்கு மிட் விக்கெட் சைடில். பவுண்டரி செம்ம ஸ்பீடாக போயிருக்கு பால். தடவான் அகெயின் மிட் விக்கெட் சைடில் ஃபாஸ்டாக போயிருக்கு. அகெயின் பவுண்டரி. ஸோ இங்கே பவுலர் கொஞ்சம் யோசிச்சு போடலாம். மீண்டும் மீண்டும் ஷார்ட் பாலை போட்டுட்ருக்காரு. ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு யாக்கர் லென்த் கரெக்டாக போட்டார்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் டூ. இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. போட்டாங்க. லாஸ்ட் டூ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டூ. இங்கே போட்டாங்க. பேட்ஸ்மேன் ஃபுல் டயர்டுங்க. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ்.
செம்ம ஹைட்டு போயிருக்கு. லாங் ஆஃப் உள்ளே வச்சுருக்காங்க, அவர் கையிலே போயிருக்கு. நல்லா டேக்கனிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஆடிட்டாரு செல்வம். நல்ல பிளே. பாண்டிச்சேரி டீம் இங்கே வந்து 85 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க வாணியம்பாடி டீமுக்கு. ஹியூஜ் டார்கெட் 36-85. மொதல் மூணு பவர் பிளே ஓவர்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மேட்ச் க்ளோஸ் ஆகிட்டு போக சான்ஸ் நிறையா இருக்கு. ஸோ மொதல் மூணு ஓவர் ரிசல்ட்டாக இருக்கலாம் அப்படியும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுமே மொதல் மூணு ஓவரில் அடிக்கல, கடைசி நாலு ஓவர் பிடிச்சி அடித்தாங்க. ஸோ பார்க்கலாம். வாணியம்பாடி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஷான், பாண்டிச்சேரி டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே நோ பாலிங்க, கையை வச்சிட்டாரு. காட் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க அங்கே. ஸோ ஃபஸ்ட் பாலே நோ பாலிங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மோலா ஆன் ஸ்ட்ரைக், ஃபஸ்ட் பாலே நோ பால். ஸோ ஃபஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டிங்க, ஃபஸ்ட் பால் ரீபால், ஃபஸ்ட் பால் ரீபால். நல்ல ஒரு வைடியா கர் டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஒரு பால் அக்ராஸ்ல முட்டுறதுக்கு ரீசன் லாங் ஆன மேலே வச்சிருக்காங்க, அதன் காரணமாக அக்ராஸ்ல முட்டுறாங்க. தேர்ட் ஒன் கேப்ல போயிருக்கு, நல்ல ஷாட் பாஸ்டா போயிருக்கு பால் பவுண்டரி. இந்த இன்னிங்ஸ்ல முதல் பவுண்டரி மோலா அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் வெல் பிளேட் அகைன், அவர் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி சிங்க. லாஸ்ட் டூ மோர் பேட்ஸ்மேன் வேற ஷாட் கமிட் ஆயினாரு, பால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போடல, டாட் பால். ரெண்டு பேக் டு பேக் பவுண்டரிஸ்க்கு அப்புறம் நல்ல கம் பேக். லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர், நல்ல ஒரு யாக்கர் லெந்த். ஐயோ மிஸ்ஃபீல்ட் அங்க, ஐ சரியான டார்கெட், சான்ஸ் ஃபார் ரன் அவுட் அகைன். இது ஒரு டாட் பால் ஆக வேண்டியது, ரெண்டு ரன், நல்ல ஒரு டைரக்ட் ஹிட், நல்ல ஒரு ட்ரைன் சொல்லலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுதுங்க, ஒரு ஓவர் முடிச்சு வாணியம்பாடி இங்கே 13 ரன் ஆடிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்டார்ட்னு சொல்லலாம் ரெண்டு டீமுக்குமே. பவர் பிளேயில் அதிகமான ரன்னும் போல, எக்ஸ்ட்ராவாக 6 ரன் ஆடிருக்காங்க. ஸோ அவங்க இப்படி ஆடினாலே போதும், எல்லா ஓவர்லையும் 12-12 அடித்தாலே மேட்சை வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பாண்டிச்சேரி டீமுக்காக புவி அரசன் வந்திருக்காரு. புவி ஸ்ட்ரைக்ல ஷான், ஃபர்ஸ்ட் பால் ஷஹார். ஸோ கரெக்டாக பாலை பார்த்து தூக்கி விட்டுருக்காரு பின்னாடி பவுண்டரி. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி, ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்டிங்க. தேர்ட் ஒன் ஷஹார், ஒரு தவறான பந்து லெக் சைடில் ஃபுல் டாஸ் போட்டார். பவர் பிளேயில் பவர் பிளேன் இல்லை, நார்மலாகவே இந்த பால் போடக்கூடாது, பவர் பிளேயில் போட்டனால அசால்ட்டாக ஒரு ஃபோர் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஷஹா, ஐயோ கரெக்டாக கை மேலே போயிருக்கு, சாரி தலைமையில் ரொம்ப க்ளோஸ் தான். அகெயின் ஒரு பவுண்டரி இந்த ஓவரில், இது மூணாவது பவுண்டரி வருது, முதல் நாலு பால்ல மூணு பவுண்டரி. லாஸ்ட் ஒன் லவ்லி கவர் டிரைவ், எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, கரெக்டாக இறங்கி பேச யூஸ் பண்ணி கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஷான், பவர் பிளே ஓவரை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் மட்டும் நாலு பவுண்டரி வந்திருக்கு, ரெண்டு சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிஞ்சு வாணியம்பாடி டீம் 31 ரன் அடிக்கிறாங்க, விக்கெட் அதை லூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு ரெண்டு பவர் பிளே ஓவர் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், செம்மறி அடிச்சிட்ருக்காங்க இங்கே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு கொங்கு வந்திருக்காரு. கொங்கு ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர், ரைட் ஹேண்டருக்கு அரௌண்ட் த விக்கெட்டில் இருந்து. ஃபஸ்ட் ஒன் ஐயோ லவ்லி பிளேயிங்க, நல்ல இடத்துல போட்டார், நல்ல வேகம். ஆனால் பேட்ஸ்மேன் இப்படி திரும்பி அடிப்பாரு கண்டிப்பாக, பேட்டை மட்டும் விட்டார் கரெக்டாக, பேஸ்க்காக போயிடுச்சு வெளியே. செகண்ட் ஒன் லவ்லி பால் ஏறி வந்துட்டாரு, ஸோ டாட் பால். தேர்ட் ஒன் கையிலே போயிருக்கு, ஸோ முதல் பால் கரெக்டாக அடிச்சிட்டாரு, இந்த பால் மாட்டிட்டாரு. ஸோ முதல் பிரேக் த்ரூ கொங்கராஜ் கொடுத்துருக்காரு. இங்கிருந்து மேட்ச் யார் பக்கம் திரும்புதுன்னு பார்க்கலாம். வாணியம்பாடி டீமுக்காக ஒன் டவுன்ல விஷ்ணு வந்திருக்காரு உள்ள, போன பால் ஒரு வைடு, ஃபோர்த் ஒன் ரீபாலிங்க சரியா பண்ணல, ரொம்ப பாட்டம்ல பட்டிருக்கு, அகைன் ஒரு பிரேக் த்ரூ நினைக்கிறேன். நல்ல டேக்கனிங்க, விஷ்ணு உள்ள வந்ததோட வெளியே போறாரு, பேக் டு பேக் இங்க பிரேக் த்ரூ கொடுத்துட்டு இருக்காரு கொங்கு. நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம். லாஸ்ட் டூ ஒன்னு அதுக்கப்புறம் ஒன்னு பேட்டிங்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு.
மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 41. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க வாணியம்பாடி. இப்ப வரைக்கும் இன்னும் 4 ஓவர் இருக்கு, 44 ஆடணும். 24-44 பாண்டிச்சேரி டீமுக்காக 5th ஓவர் போட வந்திருக்கவர் ராஜ். ராஜ் டு ஷான் ஃபர்ஸ்ட் பாலிங்க. நல்ல ஒரு வைடியாக்கர் லென்த்ல வந்தாரு, இறங்கி போய் ஃபுல் டாஸ் எடுத்தாரு. கவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, சான்ஸ் ஃபார் 2 இங்க. ரன் அவுட் நினைக்கிறேன், ரன் அவுட். நான் சேகர்ல தான் இருந்தாரு, அவர் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி இருக்கலாம். செகண்ட் பால் குத்தி போட்டா பின்னாடி அடிச்சுன்ற மைண்ட் செட்ல தான் எதிர்பார்ப்பாங்க. பால் நின்றுச்சு, ஸோ பவுண்டரி போல. 2 தேர்ட் ஒன் டவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க, ஆள் இல்ல. பவுண்டரி, குட் ஷாட். இறங்கி போய் கரெக்டாக கேப்ல அடிக்கிறாரு, அதுதான் மெயின் இங்க. ஸோ ஷான் மேக்ஸிமம் அவர் ஸ்ட்ரைக்ல இருக்க பாக்குறாரு. இப்போ வரைக்கும் மேட்ச் நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. முதல் 2 பால் 2 வந்துச்சால் ஒரு ரன் அவுட், இப்போ ஒரு 4 வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக ஆனார்னா மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக முடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் நவீன் உள்ள லாஸ்ட் 2 வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணாரு, கரெக்டாக செட் ஆகல. லாஸ்ட் 1 ஃபுல் டாஸ் கீழே ஆடி இருக்காரு. அவங்க ஆனால் பாண்டிச்சேரி லாஸ்ட் 4 ஓவர் பிடிச்சி தான் செம்மடி அடித்தாங்க. ஆனால் இவங்க ஃபஸ்ட்லேருந்தே டீசெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு எண்டில் விக்கெட் போகுது, இன்னொரு எண்டில் கிராஜுவலாக ஸ்கோர் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம், இது இந்த ஓவர் கொஞ்சம் பிடிச்சி போட்டாங்கன்னா கம்பேக்கிங் ஓவராக இருக்கும் இந்த ஓவர். இதுக்கு அடுத்த ஓவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஓவர் போட்டால் புவி, 6th ஓவர் போட வந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் 2nd ஓவர் போடுற முதல் போலர் புவி. மேட்ச் கிட்ட 6th ஓவர், சாரி 5th ஓவர். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஒன் பேக் டு பேக் டாட் பால்ஸ் இங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் ஷேக்கரில் ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன் இருக்காரு. டீசெண்டாக எண்டு மாத்திர தான் பெஸ்ட் என்னை கேட்டிங்கன்னா. முதல் 2 பாலை சுற்றி நீங்கள் டாட் விடுறதுக்கு ஒரு பாலில் எண்டு மாற்றிட்டீங்கன்னா அவர் டீசெண்டாக ஆடிடுவார். தேர்ட் ஒன் அகெயின் டாட் பால். ஸோ இங்கே லெக் பை இருக்கு, நீங்கள் பாலை மறித்து பேட்டை வைக்கலாம். பாலை விட்டு வச்சிங்கன்னா இதுதான் ஃபுல் பேஸில் அவருக்கு டைமிங்கே கிடைக்கல சுத்தமாக. உடம்புல வாங்கியாவது இந்த டைமில் நீங்கள் எண்டு மாற்றணும். 4th ஒன் என்ன சொல்கிறதுன்னு தெரில, டாட் பால். இந்த ஓவரில் கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க. முதல் 4 பால் இங்கே டாட் பால். இந்த 4 பாலுக்கு 4 ஆடி இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ரெஷர் ஃப்ரீ தான். இப்போ ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க. சிங்கிள் பேட்ஸ்மேன் வச்சு 4 பால் கண்டினியூஸ் ஷாட் பால்னா பேட்ஸ்மேன் ரொம்ப ப்ரெஷராக இருப்பார். லாஸ்ட் 2 மோர் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட் சைடில், அந்தளவுக்கு எலிவேஷன் இல்லை. விக்கெட் 4 பால் டாட், 5 பால் விக்கெட், விச் மீன்ஸ் 5 பாலுமே இங்கே டாட் பால்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னொரு ரெண்டில் இருக்க ஷானுக்கு தான் ப்ரெஷர். லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஓவர் எக்ஸலண்ட் ஓவர், மெய்டன் ஓவர். ஸோ நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம். மெய்டன் போட்டிருக்காரு இந்த ஓவர், என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னொரு ரெண்டில் இருக்க ஷானுக்கு தான் ஃபுல் ப்ரெஷர். இங்கே இன்னொரு ரெண்டில் நியூ பேட்ஸ்மேன் இருக்காரு. ஸோ 2 ஓவருக்கு இப்போ 35 ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் உள்ள. ஸோ கொங்கு தான் முதல் பிரேக் த்ரூ கொடுத்தாரு இந்த மேட்ச்சில், அவருக்கு இங்கே 2nd ஓவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேட்ச்சுக்கு இது 6th ஓவர். இந்த மேட்ச்சில் 2nd ஓவர் போடுற 2nd போலர் கொங்கு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஃபஸ்ட் பாலிங்க. ரெண்டு தடவை அடிச்சிருக்காரு பேட்டில், டபுள் டாப்பு பவுண்டரி. ஸோ முதல் வாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாப் எட்ஜிங்க, நல்ல ஒரு டேக் அண்ட் கீப்பரிங்க. செகண்ட் பாலிங் ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர் மனோஜ் உள்ள. லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து பால விட்டு ஆற அளவுக்கு டைமிங் இல்ல. சம்மா டைரக்ட் ஹிட்டிங்க, வந்த ஸ்பீட்ல வெளியே போயிட்டு இருக்காரு மனோஜிங்க. ஷான் இப்போ ஸ்ட்ரைக்ல,
ஒன்பது பாலுக்கு 31 இந்த மூணு பால்ல கம்பல்சரி ஏதாச்சும் ரெண்டு பால் கண்டிப்பா அடிச்சாகணும், இல்லைன்னா ரொம்ப பிரஷரா இருக்கும். லாஸ்ட் ஓவர் 30 ரன் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மூணு பால்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரைக்ல ஷான், லாஸ்ட் 3 பால்ஸ் மேட்ச் பால்ஸ். சரியா பல்ல ரொம்ப பாட்டம்ல பட்டிருக்கு, புடிச்சிட்டாங்க. இங்க ஷான் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போயிட்டு இருக்காரு, ஃபுல் ப்ரெஷர் அவருக்கு. ரொம்ப பாட்டம்ல பட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஏறி ஆடி இருக்கலாம் அவரு. லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு வைட் யாக்கர் லென்த் டாட் பால். ஸோ ரெண்டு ஓவர் கொங்கராஜ் நல்லா போட்டாரு, ஸோ எக்ஸலண்ட் ஓவர்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போடுறது காளிதாஸ் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன் யூசுஃபுல்ல. 6 பாலுக்கு 30. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு பால், ஐடியாவே இல்லை, அன்பிளேயபிள் மாதிரி விட்டார். டாட் பால். செகண்ட் ஒன் சிங்கிள் டாட் ஒன் டாட் பால். ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட் கையிலே போயிருக்கு, நல்ல ஒரு 100 கேட்சிங்க. லாஸ்ட் டூ அலைலே அடிச்சிருக்கு டாட் பால். லாஸ்ட் ஒன் ஆஃப் த இன்னிங்ஸ், இந்த மேட்ச் வான் பை பாண்டிச்சேரி. இந்த மேட்ச் ஏன் இப்படி மாறிச்சு அப்படின்னு யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக நல்ல மேட்ச், ஃபஸ்ட் அஞ்சு ஓவர் டீசெண்டாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. 6th ஓவரில் சாரி புவியரசன் ஓவர், 5th ஓவர்லேருந்து இந்த மேட்ச் அப்படியே மாறிடுச்சு. முதல்ல ஒரு பேட்ஸ்மேன் இன்டர்வியூ பண்ணிட்டோம், இங்கே நம்ம ஒரு பவுலர் இன்டர்வியூ பண்ணுவோம் கண்டிப்பாக. அவர் ஒருத்தரும் வெல் போலிங் ப்ரோ. ஸோ நீங்கள் தான் அந்த மேட்சில் மெய்டன் போட்டிருக்கீங்க, மொதல் 4 ஓவரில் 50 போயிடுச்சு, அடுத்து 3 ஓவர் 35 தான் அடிக்கணும். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு 2nd ஓவர் கொடுத்தாங்க, எதை நம்பி உங்களுக்கு 2nd ஓவர் கொடுத்தாங்க? அதான் ப்ரோ, நான் அங்கே வந்து எங்கள் ஊரில் விளையாடுறப்பே நான் வந்து இப்போ என்னை வந்து மெயின் பவுலராக தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் நான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு எத்தனை. ஸோ இந்த பால் நான் இப்போ தான் ஆடுறேன், இப்போ ஃபஸ்ட் டைம் வெயிட் டென்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன், ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். ஸோ அதனால் அந்த பால் பிடிக்கவே எனக்கு வரல. ஓகே, அப்புறமா போக அந்த 19 ஃபஸ்ட் ஓவரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் மூணு ஓவர் மேலே போடணும் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு போட்டேன். ஓகே ப்ரோ, இப்போ 3 ஓவருக்கு 35 அடிக்கின்றப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? செம்ம ப்ரெஷராக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பந்து போடுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஓவரில் 19 கொடுத்தாச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மேலே போட்டேன். ஓகே ப்ரோ, இப்போ ஃபஸ்ட்டு 2 பால் டாட் பால் போட்டிங்களே, அடுத்து 4 பால் டாட் பால் போடணும்னு நம்பிக்கை இருந்துச்சா உங்களுக்கு? இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு 2 பால்ல அந்த பேட்ஸ்மேனோட பேட்டிங் ஸ்டைல் கணிச்சிட்டிங்களா நீங்கள்? ஆமாம். எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல பால் போடுறீங்க? ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் அதிகமாக போனேன், ஆனால் இந்த பால் நான் பண்ணது இல்லை. ஓகே, ஆக்சுவலாக இது நான் அங்கே போடுற பால் நான் அதேமாதிரியே போட்டேன், கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இதேமாரியே போக மேட்ச்சில் இதே நேரத்தில் போடுவேன். சரி ஓகே ப்ரோ, லாஸ்ட் ஒரு கேள்வி, இந்த மாதிரி சிச்சுவேஷனாக பவுலர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாதிரி 3-35 அடிக்கணும், ஒரு ஓவர் நல்லா போட்டு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றப்போ உங்கள் இடத்துல இன்னொரு பவுலர் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்க வந்து நல்ல ஸ்லோயர் போட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டாக் பால் எதுன்னு சொல்லிட்டு அதை நான் நீ வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். அவங்க அந்த ஸ்டாக் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மேட்ச் எடுத்துன்னு போகலாம். அப்படின்னா அப்புறம் தமிழில் சொல்லுங்கள், ஸ்டாக் பால்னா? ஸ்டாக் பால்னா அவங்களோட பெஸ்ட் பால். சரி ஓகே ப்ரோ, பெஸ்ட் பால், அவங்களோட பெஸ்ட் பால். ஓகே ப்ரோ, செமியன்ரா வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.